நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா ஏன் இருந்துறீங்க? சத்த போடாம இரு. நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மலத்து ரெடி ஆயிட்டியா? என்னச்சு? உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணுக்கா நல்லதா இருக்கேன். நான் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நமக்கு கிடைச்ச இந்த ஒரு நாள் சுதந்திரத்தை எப்படிலாம் சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறத பத்தி தான். அக்கா நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நீ என் கூட வந்தா மட்டும் போதும். இல்ல மாலதி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அப்புறம். எனக்கு ஒண்ணு இல்லக்கா, பிளீஸ். மாலதி அக்கா, இந்த தண்ணியை குடி, மயக்கம் வராது. மயக்கம்? உனக்கு மயக்கம் வந்ததா? அதே நீ என்கிட்ட சொல்லல. அக்கா எனக்கு எதனால மயக்கம் வந்துச்சுன்னா, நம்ம வெளியே போக போறோங்கிற சந்தோஷத்துல இதோ இப்படிதான் சுத்திக்கிட்டே இருந்தனா அதான் மயக்கம் வந்துருச்சுக்கா. இவன் இதை பார்த்தா உளறான், அவ்வளவுதான், ஒண்ணு இல்ல. டாக்டரா போலாமா? அண்ணா அக்கா உனக்கு வா, உன் மூடிய கொஞ்சம் மூடி வைக்கிறியா? அக்கா பிளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட வா, சீக்கிரம் போலாம். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வந்தா வழி வாழ்வி போலாம். வா அக்கா, முதல்ல நாம மிளகா பச்சி சாப்பிடலாம். வா அக்கா உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? வளையல் வாங்கி கூட. எத்தனை வளையல் தான் வாங்குவ மாலதி? வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கா, ப்ளீஸ். சரி சரி வாங்கி தரேன். இது ஜீவிதா எப்படிமா இருக்க? அட என்னமா இது, ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு மருமகளா போக போறவ இந்த ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க? அது எதுக்குனா, என் மாமாவோட கார் ரொம்ப பெரிய கார். இந்த மாதிரி சின்ன ரோட்ல ஓட்ட முடியாது. இந்த மாதிரி சின்ன கார்ல இருந்தா இந்த ரோட்ல ஓட்டிட்டு போக முடியும். மாலதி, கண்ணன் சார், நான் உங்க எல்லாரும் மீட் பண்றதுக்கு ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஓ, வருங்கால கணவருடைய இம்போர்ட்டட் காரை காட்டுறதுக்காகவா? இல்ல இல்ல கண்ணன் சார், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நாளைக்கு இந்த ஊரை விட்டு போக போறேன், என்னோட கல்யாண வாழ்க்கைய தொடங்கிறதுக்காக. அதனால தான் நான் இன்னைக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஒரு வாட்டி மீட் பண்ணலாமேனு எல்லாரும் தேடி போயிட்டு இருக்கேன். கண்ணன் சார், நீங்க ஸ்கூல்ல என்னை விட சீனியர், நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒருவேளை நான் உங்ககிட்ட மரியாதை குறைவா ஏதாவது நடந்திருந்தேன்னா பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட ஜூனியரை கண்டிப்பா நீங்க மன்னிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா போலாம். ஜீவிதா ஒரு வழி எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு வந்துட்டேன். பிரேமா, இதையெல்லாம் கொண்டு போய் பீரோல வை. ஜீவிதாவோட கல்யாண நகைங்க பத்திரமா பாத்துக்க. சரிங்க அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா நல்லபடியா நிறைவேற்றுவேன். அட, இதெல்லாம் உன்னோட நகை தானா? உங்ககிட்ட இவ்வளவு நகை இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சே. ஆமாங்க, இந்த நகையெல்லாம் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தான். நான் எந்த நகை போட்டுக்கணுமோ இன்னும் என் கண்ணில் காட்டவே இல்ல.
उड़ेटा அடே கப்பா நான் எவ்வளவு அழகா இருக்கல்ல இப்பவே இவ்வளவு அழகா இருக்கல்ல சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்திருப்பே அட அட பாட்டி அழக பத்தி பேசுற வயசா இது பாட்டி போத விடுங்க ஜீவிதாவும் மானத்தியும் ஊர் சுத்த போயிட்டாங்க வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு நான் பாவம் இல்ல என்ன பேசுற நீ பாவமா போ போ எடுத்த காலி பண்ணு மாமாக்கு ஃபோன் பண்ணி பேசுறியா சொல்லுக்கா நாம இங்க பார்த்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல இல்ல இப்ப வேண்டாம் நான் அப்புறமா பேசுறேன் பேசுறதுல என்ன ப்ராப்ளம் நான் இருக்கேன் வெக்க பண்றியா ஹலோ ஹலோ மாமா ஒரு பிளான் நீங்க எதுமே பேசாம காதுல போனை வச்சு கேட்டுட்டே இருங்க ஓகே அதெல்லாம் சரிதானா எதுக்கு ஓகே ஒரு நிமிஷம் அப்படினா நீ முன்னாடி மாமா கிட்ட பேச மாட்டே அப்படிதானே அப்படி என்ன சீக்ரெட்டா பேச போறீங்க சீக்ரெட் இல்ல ரொமான்டிக் ரொமான்டிக்கா அப்படினா உங்க ரொமான்டிக் வண்டி ராக்கெட்டோட ஃபாஸ்டா ஓடுதுன்னு சொல்லுங்க இல்லடி அப்படி ஒண்ணு இல்ல அப்படிதா சரி இப்போ இந்த மொபைல மைக்கா நடிச்சிட்டு உன்னோட வருங்கால கனவர பத்தி கொஞ்சம் சொல்லு நல்லவர் எவ்வளவு நல்லவர் ரொம்ப நல்லவர் இந்த மாதிரி ஒரு கனவர் எனக்கு கிடைப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இது தவிர உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட பத்தி வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படி ஏதாவது இருந்தா தயங்காம சொல்லு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல ஏழு ஜென்மத்துக்கும் அவர்தான் எனக்கு கனவரா வரணும்னு வேண்டிக்கிறேன் என் வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் மாமா இப்போ உங்க காதுல தேன் வந்து பாயதுல என்ன பாராட்ட மாட்டீங்களா थैंक यू வெரி மச் மால்தி थैंक यू சொன்னா மட்டும் போதாது உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கேன் அக்கா நேர்ல உங்ககிட்ட பேச முடியாத விஷயத்தலாம் போன்ல சொல்ல வச்சிட்டல அப்படினா உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க மறுக்காம செய்ற மால்தி அவர்களே எனக்கு என்ன வேணும்னு அப்புறம் சொல்றேன் சரி மாமா நான் இப்படியே போன்ல பேசிட்டு இருந்தா அக்காவுக்கு சந்தேகம் வரும் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் ஓகே மாமா பை ஏ அண்ணனோட முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தா அண்ணிக்கிட்ட இருந்து ஏதோ நல்ல விஷயம் கேட்டிருக்காரு போல தம்பி நான் இப்ப பேசுனது மாளதி கிட்ட ஜீவிதா கிட்ட கிடையாது நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு ஏய் எங்க போற உன்னை பார்த்தா அண்ணி என்ன பேசிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது அவங்க வாய்ஸ் கேட்டு இப்படி புரிஞ்சு போயிட்டேன்னா அப்புறம் அண்ணி இங்க வந்ததுக்கு அப்புறம் பரபரன்னு பட்டாம்பூச்சி பறக்கும் சினிமால மாதிரி நீ ஹீரோயின் என்ன பிளே இருக்க போற எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி எல்லாம் படத்துல நடக்கும் நான் ஒன்னும் ஹீரோ இல்ல ஒரு லாயர் ஒரு நிமிஷம் ஹீரோவா இருந்தா என்ன லாயரா இருந்தா என்ன காதல் எல்லாருக்குமே பொதுவானதானே காதல் என்பது ஒரு மயக்கம் நீ எல்லாம் காதல பத்தி பேச ஆரம்பிச்சிட்டல அவங்க வாய்ஸ் கேட்டு இப்படி புரிஞ்சு போயிட்டேன்னா அப்புறம் அண்ணிங்க வந்ததுக்கு அப்புறம் பரபரன்னு பட்டாம்பூச்சி பறக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வந்து போகுதே இந்த வழி புதிதா இவள் தேகத்தை யார் நெய்ததோ பட்டு தறிய பெரிதாய் ஒரு பேரரை வந்து தாக்குதே
பானிபூரி சாப்பிட வந்த காரம் சாப்பிட்டதுனால இருமல் வரல. அவங்க காலையில இருந்தே இருமிட்டு தான் இருக்காங்க. இப்படி போட்டு குடுக்குற வேலைய வச்சிட்டு நான் அப்படியே ஒன்னு விடுவேன். இங்க எதுக்கு நான் வந்த? உன் வேலைய பாத்துட்டு போ. அக்கா, நெக்ஸ்ட் எங்க போலாம் சொல்லு. வீட்டுக்கு. அக்கா, அதுக்குள்ள வீட்டுக்கா? பாருங்க, இன்னும் சாயந்தரம் கூட ஆகல. ஏ அதுக்குள்ள வீட்டுக்கு போகணும்ங்கற ப்ளீஸ் வேண்டாம். மலதி, நம்ம முதல்ல வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்கு போறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். இல்ல இல்ல அக்கா, இன்னும் ஒரே ஒரு இடம் ப்ளீஸ். ககைய எடுத்துட்டு போலாம். ப்ளீஸ் 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 கா போலாம். அக்கா, நானும் உங்க கூட வருவேன். இதுக்கு நான் எங்க பின்னாடி ஆட்டுக்குட்டி மாதிரி வர போ. இங்க இருந்து போன் சொல்றேன், கிளம்ப. மாலதி, நான் சொல்றது கேளு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம். இல்லக்கா, நான் இதுக்கு ஒதுக்கவே நாம கடைசி தடவையா வேண்டிக்க போறோம் நினைக்கிறேன். கங்கை தாயே, நாங்க உங்ககிட்ட எப்பவுமே ஒரே ஒரு வேண்டுதலை தான் வேண்டிக்கிட்டோம். நாங்க எப்பவுமே பிரிய கூடாதுன்னு. ஆனா நான் எனக்கு இன்னொரு வேண்டுதலையும் உங்ககிட்ட வைக்கிறேன். என் மாலதி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு. என் அக்கா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். மாலதி, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா? நீ எதை கேட்டு நான் இதுவரைக்கும் முடியாதுன்னு சொல்லிருக்கேன் சொல்ல. பர, நான் போனதுக்கு அப்புறம் நீ பாட்டி சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ. ஒருவேளை அவங்க ஏதாவது திட்டினாலும் நீ எழுத்து பேசாம கொஞ்சம் பொறுத்தே போ. வெளியேதான் அவங்க கண்டிப்பானவங்களா தெரியவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப 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 நல்லவங்க. உண்மை அக்கா. இன்னொரு விஷயம் மாலதி, நீங்க சந்தோஷமா இல்லன்னு வெச்சுக்கோ.
என்னாலயே என் மாமியார் வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படி பேசாத எத்தனை வாட்டி சொல்றது? மாமா உன்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவாரு, ரொம்ப நல்லவரு. ஒன்னு சொல்லட்டுமா, அவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு. அவர் காற்று அன்புல நீ என்ன மறந்தாலும் மறந்துடுவேன். ஆமாமா, அவனை கண்டிப்பா மறந்துடுவேன். இந்த பீரோ ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இதுக்காக எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். இந்த போஷன் உந்து, இந்த போஷன் ஏந்து அப்படின்னு டெய்லி சண்டை போட்டுட்டே இருப்போம்ல. நாளையில இருந்து இந்த மொத்த பீரோவும் உன்னோடது தானே? அக்கா, எனக்கு இந்த பீரோ வேண்டாம், இந்த கட்டளை வேணாம், இந்த ரூம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். திரும்பவும் நீ நழ வைக்கிறல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர. ஹலோ மாமா, நம்ம முன்னாடி பேசுறது இதுவரைக்கும் அக்காவுக்கு தெரியாது. மறுபடியும் வேணும்னா போன சைலண்ட்ல வச்சுட்டு அக்கா என்ன பேசுறான்னு கேக்குறீங்களா? உங்க அக்கா கூடவே சீட்டிங் பண்றியா நீ? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? நீயும் மனசாட்சி எனக்கு இல்ல. முதல்ல உனக்கு இருக்கான்னு பாரு. உங்க அண்ணா போன்ல இருந்து உன் அண்ணி பேசுறத ஒட்ட கேக்குறியா? என்ன பண்ணுவ நீ? இல்ல என்ன பண்ண முடியும் உன்னால சொல்லு. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது? யாரு பேசிட்டு இருக்க? அதான் அந்த முந்திரி கொட்டை கிட்ட. ஆ சொல்லு. என்ன அடிப்பியா இல்ல உதப்பியா? நீ முதல்ல போய் லக்கேஜ் பேக் பண்ற வழிய பாருப்போம். இதுக்கு ஒண்ணும் பேச வேண்டாம், நீ வந்து கிளம்பு கிளம்பன்னு சொன்னேன். ஹலோ. ஆ ஹலோ. நீங்களும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போடுவீங்களா? கவலைப்படாதீங்க, நாங்களும் பெரியவங்க ஆயிடுவோம். அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க பாய் சொல்றீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். உங்களுக்காக நான் ஒரு ஸ்பை வச்சிருக்கேன். வேவ் பார்க்கவா? அம்மா அப்படி தான் வெச்சுக்கோ. ஏன்னா நீங்க பண்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வரும்ல. அந்த ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? என் மனசு. அது இப்ப உங்க கூட தான் இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த விஷயம்? அதான் நீங்க மாலதி கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பத்தி? மாலதி, நான் அவள விட போறது இல்ல. இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. மாலதி எதுவும் சொல்லாதீங்க. அவனால தான் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையை கேக்குற அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன் ஜீவிதா, என் மச்சினிச்சு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஜீவிதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம ஈஸியா எல்லார்கிட்டையும் பாய் சொல்லிடலாம், ஆனா உன்னால மாலதி கிட்ட அப்படி சொல்றதுக்கு மனசு வருமா? உண்மைதான், எனக்கு மாலதி என்னை விட்டு எப்படி வாழ போறான்னு நினைச்சா ரொம்ப கவலையாதான் இருக்கு. என்னாலயும் அவளை பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. நாங்க இது வரைக்கும் என்னைக்குமே ஒரு நாள் கூட பிரிஞ்சதே கிடையாது.